அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இசி வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி டிஎன்இபியில் ஜேஏ அசசர் இந்த எக்ஸாம்கிள் அப்ளை பண்ணியிருக்கிற எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இலக்கணம் பார்ட் ஒன்னில் இலக்கணத்தில் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல் அந்த டாப்பிக்கில தான் பார்க்க போறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னா என்னன்னு பாத்துக்கலாம் நம்ம தமிழ்ல மொத்தமாக இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கு அந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களில் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்களை வந்து ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லா நம்ம ஆஹ் இருக்கோம் இந்த ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது என்னன்னா ஒரே ஒரு எழுத்து வந்து ஒரு சொல்லா வந்து பொருள் தரது தான் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவோம் ஒரே ஒரு எழுத்து மட்டும் தனித்து வந்து ஒரு பொருளை குறிக்கும் அப்படின்னா அது ஓர் எழுத்து ஒரு மொழி சொல் அப்படின்னு சொல்லுவோம் உதாரணமா தை அப்படின்னு எடுத்துட்டோன்னா அது தை தமிழ் மாதத்தை குறிக்கக்கூடிய தைங்கிற தமிழ் மாதத்தையும் குறிக்கும் இல்லை துணிய தை அப்படிங்கிற பொருளையும் வரும் அதே மாதிரி இருக்கக்கூடிய மற்ற ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் ஒரு மொழி சொற்களையும் பார்க்கலாம் இங்கே வந்து நாற்பத்தி ரெண்டுக்கும் அதிகமாக தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நாற்பத்தி ரெண்டுன்னு தான் போடணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆ ஆ அப்படிங்கிறது வந்து சுட்டெழுத் ஆ இ ஊ இந்த மூணுமே வந்து சுட்டெழுத்து இதில் ஊங்குற சுட்டெழுத்து இப்போ பயன்பாட்டில் இல்லை ஆ அது ஈங்கிறது இதுன்னு சொல்லுவோம் ஊங்கிறது உதுகான் உப்பக்கம் அப்படி வரும் இப்போ இது பயன்பாட்டில் இல்லைங்காட்டி இதை விட்டுறலாம் இப்போ சுட்டெழுத்துக்குன்னா ஆ உ அது ஞாபகம் வந்துடும் அப்போ உங்களுக்கு அந்த இது அடுத்து ஆ அப்படிங்கிறது சுட்டெழுத்துன்னு படிச்சிட்டோம் எட்டு எட்டுங்கிற நம்பரை குறிக்கும் சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த கடவுளெல்லாம் குறிக்கும் அப்போ ஆ அப்படிங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சிவன் விஷ்ணு பிரம்மா எட்டு சுட்டெழுத்து இதுதான் ஆவோடையது இப்போ நம்ம இதே மாதிரி தமிழில் நம்பர் எண்களை வந்து தமிழ் எழுதுறதுக்கு இருக்கு அதையும் ஒரு தடவை பார்த்துடலாம் கா அப்படி காங்கிறது ஒன்று ஊங்கிறது ரெண்டு காங்கிறது மூணு சாங்கிறது நாலு ரூங்கிறது அஞ்சை குறிக்கும் சாங்கிறது ஆறு ஏங்கிறது ஏழு ஆனால் எட்டு கூங்கிறது ஒன்பது கா ஜீரோ போட்டோம்னா அது பத்து இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் எப்படி வச்சுக்கோன்னா கடுகு உளுந்து நினைத்து சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அவளிடம் கூறினேன் அது வச்சுக்கலாம் இதை படிச்சுக்கோங்க அடுத்தது ஆ ஆ அப்படிங்கறது என்னன்னா பசுவை குறிக்கும் ஆ அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டு அரசு கொடுக்கக்கூடிய பாலுக்கு பேரே ஆவின் பால் தான் அதாவது பசுவின் பால்ங்கிறது தான் ஆவின் பால் இப்போ இந்த ஆக்கு என்னெல்லாம் சொல்லணும்னா ஆச்சா மரத்தில் பசுவோட ஆன்மாவோ ஆன்மாவின் நினைவாகவே இருக்குது இருக்குதுங்கிறத நம்ம இறக்கம் ஞாபகம் வச்சுக்கணும் இது தான் ஞாபகம் இப்போ ஞாபகம் வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும் ஆச்சா மரத்தில் பசுவோட ஆன்மா நினைவாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் அப்போ ஆங்கிறது எதெல்லாம் குறிக்குது பசு ஆன்மா இரக்கம் நினைவு ஆச்சா மரம் இதையெல்லாம் ஆங்கிற எழுத்து குறிக்குது அடுத்தது ஈங்கிற சுற்றழுத்தன்னு படித்தோம் அடு ஒன் இரண்டில் ஒரு பங்கு அப்படிங்கிற தமிழ் வடிவமும் ஈங்கிறது இங்குறது ஒன் பை டூங்கிறத ஈன்னு தமிழ் குறிப்போம் அடுத்தது ஈ ஈ அப்படின்னா பறக்கக்கூடிய ஈங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது கொடு கொடுத்தல் ஈதல்னால் கொடுத்தல் அந்த இதில் கொடு தா கொடுன்னு கேட்குறக்கு தானும் கேட்போம் அப்புறம் தேனி குகை இதுவுமே வந்து ஈங்கிற இந்த எழுத்து சொல்ல குறிக்கக்கூடியது அடுத்தது ஊங்கிறது சிவன் ஆச்சரியம் அப்புறம் நம்பர் ரெண்டுங்கிறது தெரியும் சுட்டெழுத்து ஸோ ஊ இப்போ இப்போ ஊ போட்டோம்னாவே அது சிவனை குறிக்குமானு ஒரு ஆச்சரியத்தையோட பார்த்துக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு ஞாபகலாம் ஸோ ஊ அப்படிங்கிறது சிவன் ஆச்சரியம் சுட்டெழுத்து நம்பர் ரெண்டு அதுக்கடுத்தது ஊ ஊ அப்படிங்கிறது ஊன் ஊன்னாவே எதை எதைத்தான் குறிக்கும் நம்மளோட தசையை குறிக்கும் இறைச்சியை குறிக்கும் உணவு அப்படிங்கறதும் ஊன் தான் இது ஒரு தடவை உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில் ஊ அப்படிங்கிறது இறைச்சியை குறிக்குது ஊன் உணவு தசை இது எல்லாமே ஊங்கிற ஒரு எழுத்து குறிக்கக்கூடியது அடுத்தது ஏ ஏங்கிற எழுத்து இது வினா எழுத்தா வரும் நம்பர் ஏலவையும் குறிக்குது அங்கே பார்த்தோம் எடுத்து அடுத்தது ஏ ஏங்கிறது அம்பு உயர்ச்சி மிகுதியாலேயும் குறிக்கிறது ஏ அப்படின்னு சொல்றோம் அடுத்தது ஐ ஐ அப்படின்னா அழகு உயர்வு தலைவன் உரிமை இறைவன் தந்தை வியப்பு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா ஐ அப்படிங்கிறது தலைவன் இறைவன் தலைவன் இறைவன் அதாவது இறை ஃபஸ்ட்டு இறைவன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐயனா இறைவன் ஞாபகம் வச்சுக்கோங்க இறைவனுக்கு ஒப்பை யார் சொல்லுவோம் தலைவனையும் தந்தையும் இறைவனுக்கு அடுத்ததாக கருவோம் ஸோ நம்மளுக்கு கிட்ட ஒரு உயர்வு இருக்கும் தந்தை கிட்ட உரிமை இருக்கும் அப்போ இவங்க ரெண்டு பேருமே அழகாக இருக்கிறாங்கன்னு நம்ம வியந்து இருக்கிறோம் இவங்க ரெண்டு பேரும் அழகையும் பார்த்து வியங்குறோம் அப்போ ஐ அப்படிங்கிறது உங்களுக்கு எதை குறிக்குது தலை இறைவன் ஃபஸ்ட்டு ஐயங்கிறது இறைவன் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஐயங்கிற இறைவனை வச்சுட்டு இறைவனை வந்து நம்ம தலைவனுக்கும் தந்தைக்கும் தலைவன் தலைவன்கிட்ட உயர்வாக இருக்கும் தந்தைக்கிட்ட நம்ம உரிமையாக இருப்போம் அப்போது இவங்க ரெண்டு பேரோட அழகை பார்த்து வியந்து இருக்கிறோம் அதுதான் ஐ அடுத்து ஓ ஓங்கிறது மதகு மதகுன்னு என்னது நீர் தாங்கும் பலகை அடுத்தது வினா அப்படிங்கிறதுக்கு ஓ வினா எழுத்தாகவும் ஓங்கிறத யூஸ் பண்ணுவோம் அடுத்தது ஓ ஓ அப்படிங்கிறது மகிழ்ச்சியை குறிக்கக்கூடியது அவு அப்படின்னா பூமி ஆனந்தம் அவு அப்படின்னா பூமி ஆனந்தம் காங்கிற எழுத்து ஒரு எழுத்து குறிக்கக்கூடியது வியங்கோல் விகுதி வியங்கோல் விகுதியில வரும் அடுத்தது நெருப்பு கான்னா நெருப்பு அடுத்தது கா அப்படின்னா காத்தல் சோலை அதை குறிக்கக்கூடியது கா கீனா இறைச்சல் வழி கி கி கீனு பறவைகள் இறைச்சல் வழின்னு சொல்லுவோம்ல அப்போ கி அப்படிங்கிறது இறைச்சல் ஒளியை குறிக்கக்கூடியது கு அப்படிங்கிறது குவளையம் பூமியையும் குறிக்கும் இப்போ பூமிக்கு அவ்வுங்கிறதும் பூமியை குறிக்கும்னு பார்த்தோம் அதே மாதிரி கூங்கிறதும் பூமி அப்போ பூமியை குறிக்கக்கூடியது உங்களுக்கு பூமின்னு பார்த்துட்டோம்னா அவு கு இது எல்லாமே பூமின்னு வருது அப்போ இந்த கூ அப்படிங்கிறதுக்கு பூமி கூவுதல் உலகம் இது எல்லாமே வந்து கூங்கிறதுக்கு வருது அடுத்தது கை கைங்கிறது நம்மளுக்கு தெரியும் இது நம்மளுடைய ஒரு உறுப்பு இல்லை கரம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கோ இதுவும் அடிக்கடி கேட்டிருக்கிறது கோ அப்படிங்கிறது அரசனையும் குறிக்கும் தந்தையும் குறிக்கும் இறைவனையும் குறிக்கும் ஸோ கோ அப்படிங்கிறது அரசன் தந்தை இறைவன் இதே மாதிரி தந்தை இறைவனை குறிக்கக்கூடியது ஐ ஐங்கிறதும் தந்தையும் குறிக்கும் இறைவனை குறிக்கும்னு முன்னாடி பார்த்தோம் கோங்கிறது அரசன் அப்புறம் தந்தை இறைவன் இது எல்லாமே குறிக்கும் பொதுவாக நம்ம அரசன் சொல்லுவோம் ஸோ தந்தை இறைவனையும் கோங்கிறது குறிக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது கவ் கவ் அப்படிங்கிறது கொள்ளு தீங்கு இது இது எப்படி வச்சுக்கோ ஞாபகம் வச்சுக்கலான்னா கவ்வுக்கு கொள்ளு கொடுத்தா தீங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம் கவுங்கிறது கவுக்கு கொள்ளு கொடுத்தா தீங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது சா சா அப்படின்னா சாதல் சாக்காடு மரணம் இரத்தல் பேய் இது எல்லாமே ஒரே தான் உங்களுக்கு மீன் மீனிங் வருது இப்ப சா அப்படின்னா செத்து போறதுன்னு சொல்லுவாங்க அதுதான் சாதல் சாக்கா இதுக்கு ஒரு சாக்காடு சொல்லாத அப்படின்னு சாக்காடு மரணம் இரத்தல் பேய் இது அடுத்தது சி சீ அப்படிங்கிறது வெறுப்பு சீ சி அப்படின்னு ஒரு வெறுப்பு சொல்லா சொல்றோம் அடுத்தது இகழ்ச்சி லட்சுமி திருமகள் அவங்களையும் சீ அப்படின்னு தான் சொல்றோம் அடுத்தது சு சு அப்படின்னா சு கமெர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோல்ல சோ இது வந்து விரட்டுதல் அப்புறம் சுகம் மங்களம் இதையெல்லாம் குறிக்கக்கூடியது சு சுனா விரட்டுதல் சுகம் மங்களம் அடுத்தது சே சே அப்படின்னா சிவப்புங்கிற கலரை குறிக்கும் ஒரு மரத்தை அழிஞ்சல் மரத்தை குறிக்கக்கூடியது அப்புறம் காளை எருது இது எல்லாமே சே அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சேங்கண்ணு அப்படிம்பாங்க காளையை குறிக்கக்கூடியது சே சேங்கண்ங்கிற பழக்கத்தில் சேங்கண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ சே அப்படிங்கிறது காளை எருத குறிக்கக்கூடியது அழிஞ்சல் மரம் சிவப்பு கலரையும் குறிக்கக்கூடியது சை சைங்கிறது சை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அது வந்து அருவருப்பான ஒரு ஒளி அப்புறம் கைப்பொருள் அதையும் சைன்னு தான் சொல்கிறோம் மதில் அரண் இந்த ரெண்டையும் குறிக்கக்கூடியது அப்படின்னா பொறுத்து கட்டு ஞா பொறுத்து கட்டு அப்படி வச்சுக்கோ தா அப்படின்னா கொடு இல்லை கொடுன்னு சொல்லி கேட்கிறோம் அதுதான் தாங்கிறது கொடு கேட்பது அடுத்தது தீ தீனா நெருப்பு தீமை அதே இதுக்கு முன்னாடி காங்கிறது நெருப்புன்னு பார்த்தோம் இப்போ தீங்கிறது நெருப்புன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் தீனா தீமையும் குறிக்கக்கூடியது அடுத்தது தூ தூங்கிறது பிரிவு உணவு பறவையோட இறகு இதையெல்லாம் குறிக்கக்கூடியது தூ அடுத்தது தூ தூங்கிறது தூய்மை வெண்மை தே அப்படிங்கிறது எதை குறிக்குது கடவுள் நாயகன் தெய்வம் தே அப்படிங்கிறது கடவுள குறிக்கக்கூடியது தெய்வத்தையும் குறிக்கிறது அடுத்தது தை தைங்கிறது தமிழ் மாதத்தை குறிக்கும் தைக்கக்கூடியது தைத்தல் அப்புறம் பொறுத்து பொறுத்துதல் அதையெல்லாம் பிரிக்கக்கூடியது தை நா அப்படிங்கிறது நாக்கு இந்த நாங்கிறது நீ அப்படிங்கிறது இன்பம் அதிகம் விருப்பம் நீ வந்து இன்பம் அதிகம் விருப்பமாக இருக்கிற அதிக விருப்பம் இன்பமாக இருக்கிற அப்படின்னு நீ ஞாப்ச நீ அப்படிங்கிறது நீக்குதல் முன்னிலை உரிமையை குறிக்கக்கூடியதும் நீ தான் முன்னிலை உரிமையில் நீ அப்படின்னு தான் சொல்லுவோம் அடுத்தது நூ நூங்கிறது யானையை குறிக்கும் ஆபரணம் அணி எல் எள்ளுங்கிற இதையும் நூங்கிற ஒரு எழுத்து குறிக்கக்கூடியது அடுத்தது நே நேங்கிறது நேயம் அன்பு அருள் நேயம் அன்பு அருள் தான் நே இந்த எழுத்துலேயே ஸ்டார்ட் ஆகுது நைனா நைதல் வருந்து இகழ்ச்சி குறிப்பு ஒரு இழிவாக சொல்கிறது நைதல் நெ நெஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க அது ஒரு இகழ்ச்சி ஸோ நைதல் வருந்து இகழ்ச்சி குறிப்பு நை நோ அப்படின்னா நோவு வருத்தம் துன்பப்படுதல் நோனா நோவு வருத்தம் துன்பப்படு நோவு வந்து வருத்தி துன்பப்படுறோம் நவ் அப்படின்னா மரக்கலம் கப்பலை குறிக்கக்கூடியது அடுத்தது பா அப்படிங்கிறது பாட்டு கவிதை நிழல் அழகு இதையெல்லாம் குறிக்கக்கூடாது பா பூனா மலர் அப்படி இந்த புவியையும் பூ அப்படின்னு சொல்லி சொல்றோம் பே அப்படிங்கிறது மேகம் நுரை அழகு அச்சம் பை அப்படின்னா நம்ம எடுத்துட்டு போற கை பை அப்புறம் பாம்புவோட படத்தையும் பையன் சொல்றோம் பசுமை உரை இது எல்லாமே வந்து பைய குறிக்கக்கூடியது போ அப்படின்னா செல் போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல அப்புறம் ஏவல் இது ஒரு கட்டளை சொல் நீ போ அப்படின்னு சொல்றது ஒரு கட்டளை சொல் வரும் அதனால அது ஏவல் சொல்றோம் அடுத்தது மாங்கிறது சந்திரன் யமன் ரெண்டு இடத்துக்கு குறிக்கிறது ம மா அப்படிங்கிறது என்னன்னா பெரிய சிறந்த உயர்ந்த மாமரம் அழகு மேன்மை இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு எழுத்து மா அடுத்தது மீ அப்படின்னா மேலே உயர்ச்சி உச்சி ஆகாயம் உயரம் அதாவது உயர்ந்த தான் மேங்கிறது குறிக்கும் இப்போ மேலே அப்படிங்கறத எப்படி எல்லாம் சொல்லலாம் உயர்ச்சி உச்சின்னு சொல்லலாம் உயரம் சொல்லலாம் அப்புறம் ஆகாயம் வானத்தையும் ஆகாயத்தையும் மீ அப்படின்னு சொல்லி சொல்றோம் மூ அப்படிங்கிறது மூப்பு முதுமை மே அப்படிங்கிறது மேல் மேன்மை அன்பு மேம்பாடு அப்புறம் மேங்கிறது த ஒரு மாதத்தையும் ஆங்கில மா வருடத்தில் மாதத்தையும் மே அடுத்து மை மைங்கிறது கண்ணுக்கு போடக்கூடிய மை அப்புறம் அதை அஞ்சனும் சொல்லணும் அப்புறம் அது வந்து இரு கருப்பாக இருக்கிறது இருள் அதனால இருள்னு வச்சுக்கலாம் சோ மைங்கிறது கண்மை அஞ்சனம் இருள் இதெல்லாம் குறிக்கும் மோ அப்படிங்கிறது மோத்தல் முகர்தல் நம்ம முகர்ந்து தான் மோ மோத்தல் மோப்ப முடிக்கிறவங்க இல்ல அது மோதல் முகர்தல் அப்புறம் யா யாவரும் அதாவது யாவை இல்லை யாங்கிறது ஒரு வகையான மரம் அப்புறம் அகலம் இது எல்லாமே யாங்கிற இதில் சொல்றோம் வா அப்படின்னா நம்மளுக்கு கூப்பிடுறது ஸோ வருக ஏவல் அழைத்தல் இது கட்டளை வான்னு சொல்லி கட்டளையாக கூப்பிடுறது வருக ஏவல் அழைத்தல் அடுத்து வி வினா அறிவு நிச்சயம் ஆகாயம் பறவை கண் அறிவு ஆகாயம் பறவைக்கு கண் நிச்சயம் அப்படி வச்சுக்கலாம் அறிவு ஆகாயம் பறவை கண் நிச்சயங்கிறது வி வி அப்படிங்கிறது மலர் மலரை குறிக்கும் அழிவு பறவையும் குறிக்கும் அப்போ இந்த வி ரெண்டுமே பறவையும் குறிக்குது அப்புறம் வீ அறிவு நிச்சயம் ஆகாயம் பறவை வீங்கிறது மலர் அழிவு பறவை வே அப்படிங்கிறது வேம்பு உழவு உழவு பார்க்கறது வேவு பார்க்கறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் உழவு அடுத்தது வை வைங்கிறது இங்க வெய் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த இது வைக்கவும் இல்லை அப்புறம் வைக்கோலையும் வைங்கிற சொல் குறிக்குது எழுத்து குறிக்குது அடுத்து கூர்மை வயதல்னா திட்டுறது இது எல்லாமே வந்து அவன் வையிறான் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாமே வையுங்கிற ஒரு எழுத்து குறிக்கக்கூடிய சொற்கள் வைக்கரம் வைக்கோலு கூர்மை வயதல் வைத்தல் அடுத்து பௌ பௌ அப்படிங்கிறது என்னென்னா கவ்வுதல் கொள்ளையடித்தல் வௌவுதல் உழிப்புக்குறி கைப்பற்றுதல் இது எல்லாமே வௌவுங்கிற இந்த ஒரு எழுத்து சொல்லக்கூடிய பொருள்கள் நோ அப்படின்னா நொண்டி துன்பம் அப்படிங்கிறது நூறுங்கிற எழுத்தை குறிக்கும் லூ அப்படிங்கிறது நாலில் மூணு பங்கு அப்படிங்கறத குறிக்கக்கூடியது ரூ அப்படிங்கிறது எட்டில் ஒரு பங்கு குறிக்கக்கூடியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ